உள்ளதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்க பெரியார் திராவிடக் கழகம் வற்புறுத்தல். கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒருமனதாக முடிவு செய்தது. அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் கேட்டு தமிழக ஆளுநருக்கு அரசு சார்பில் அனுப்பப்பட்டது. இருப்பினும் இந்த விஷயத்தில் விரைந்து ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் கடத்தி வருகிறார். விரைந்து ஒப்புதல் அளித்தால் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற கிராமப்புற மாணவர்கள் சுமார் 300 பேருக்கு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். எனவே ஆளுநரின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பாக பெரியார் திராவிடர் கழகத்தினர் முற்றுகை போராட்டத்தை வரும் 23ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கழகத்தின் மாநில பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% மருத்துவக் கல்லூரிகளை சேர்வதற்காக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியது. ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் கேட்டு தமிழக ஆளுநரிடத்திலே கொடுத்து மாதக்கணக்கிலே அந்த கடிதம் அந்த இன்னும் ஆளுநரால் கையொப்பமிட்டு ஒப்புதல் வழங்காத நிலையில் இருக்கின்றது. தற்போது நீட் தேர்வுகள் முடிவுகள் வந்துவிட்ட நிலையிலே கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த 7% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டால் 300 மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே உடனடியாக ஆளுநர் இந்த 7% இடஒதுக்கீடு தீர்மானத்தை கையெழுத்திட்டு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் திராவிடத்தை கேட்டு வரை 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்னை ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.